வல்லாஹு ஖லக குல்ல தாபத்தின் மின்மா, எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் நீரிலிருந்து படைத்திருக்கிறான். அப்படி படைக்கப்பட்ட படைப்புகளில் சில வயிற்றால் நடந்து செல்கின்றன, அவருடைய வயிற்றால் நடந்து செல்கின்றன. அவற்றில் சில இரண்டு கால்களால் நடந்து செல்கின்றன, சில நான்கு கால்களில் நடந்து செல்கின்றன. அல்லாஹ் நாடியதை படைக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன், எல்லாவற்றிற்கும் ஆற்றல் உள்ளவன். இந்த வசனங்களில் 42, 43, 44, 45 ஆகிய இந்த நான்கு வசனங்களிலும் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை இந்த உலகத்திற்கு எடுத்தோடுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய வல்லமை, இதை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் அல்லாஹை பயப்படுவார். அல்லாஹ்வுடைய வல்லமை புரியவில்லை, அல்லாஹ்வுடைய வல்லமையை ஆரம்பத்தில் இந்த குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததனுடைய வல்லமை எப்படி படைக்கிறார்? தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறார். அதே போன்று அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் படைக்கிறார், தந்தை இல்லாமல் படைக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தை இல்லாமல் படைக்கிறார். குழந்தை, தொட்டில் குழந்தையாக இருக்கும் போது பேச வைக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த மக்கள் ஏளனம் செய்யும் போது, அவர்களுடைய பிரச்சாரத்தை கிண்டல் செய்யும் போது அல்லாஹு தஆலா சொன்னான், நீ ஒரு கப்பல் செய், கடலுக்கும் ஆற்றுக்கும் தொடர்பில்லாத ஒரு இடத்தில் உட்கார்ந்து கப்பல் செய்கிறார். பார்க்கிறவர்கள் கிறுக்கன் என்று சொல்லி கொண்டு போகிறார்கள். கடைசியில் என்ன நடந்தது? கப்பல் வேலை முடிந்தவுடன் தூஃபான் என்ற பிரளயத்தை அல்லாஹ் உண்டாக்குகிறார். அலா குல்லி ஷைன் கதீர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் தூக்கி போடுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், யா நூஹு கூனி பர்தன் வ ஸலாமன் இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாக பாதுகாப்பாக இது என்று சொன்னார். அல்லாஹு தஆலா அலா குல்லி ஷைன் கதீர். குர்ஆனில் 33 இடங்களில் இந்த வசனம் வருகிறது சகோதர சகோதரிகளே. எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் சக்தி உள்ள, அல்லாஹ் நினைத்தால் இன்றைக்கு யூதர்களை விலாசம் இல்லாமல் ஆக்குவான். அவர்கள் அனைவரையும் அழித்து அவர்களுடைய அட்ரஸை இல்லாமல் ஆக்குவதற்கு அல்லாஹுக்கு முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் விடுகிறான்? அவர்கள் மூலம் நேரடியாக பலஸ்தீன் மக்களை, கஸ்ஸா மக்களை சோதிக்கிறான். அந்த மக்களை சோதிப்பதன் மூலம் உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லீம்களையும் சோதித்து பார்க்கிறான். ஈமான் வேலை செய்கிறதா இல்லையா? நமக்கு உணர்த்துவதற்கு தான், அல்லாஹ்வுக்கு தெரியும், நமக்கு உணர்த்துகிறார். இதுவரைக்கும் காட்சிகளை பார்க்கிறோம், கண்கலங்குகிறோம். சுஜூதில் எத்தனை பேர் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருப்பார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். குனூத்திலே இமாம் சத்தமிட்டு ஓதும் போது அவர் அழுது கொண்டு ஓதினால் நாமும் உணர்ச்சி வசப்பட்டு அழுது கொண்டு ஓதுகிறோம். நம்முடைய சுஜூதில் எத்தனை பேர் இந்த பலஸ்தீனியத்திலே உள்ள முஸ்லிம்களுக்காக, கஸ்ஸாவில் நோன்பு திறப்பதற்கு ஒன்றுமே இல்லாமல் வெறுமனே நோன்பை திறக்கிற, அதாவது நீயத்தின் மூலம் நோன்பை திறக்கிற அந்த மக்களுக்காக வேண்டி எத்தனை பேர் சுஜூதில் அழுது துஆ கேட்டிருப்பார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதை பார்க்க அல்லாஹ் விரும்புகிறான். எத்தனை பேர் அந்த மக்களுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டும் என்று நீயத்து வைக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீயத்து வைக்கிறார்கள், எத்தனை பேர் கொடுக்கிறார்கள் அல்லாஹ் பார்க்க விரும்புகிறார். அதனால் தான் அவர்களை விட்டு வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு ஆன சோதனைகளை தரும்போது அல்லாஹ்வுக்கு முடியாது என்று யாரும் தப்பாக கணக்கு போட்டுவிடக் கூடாது. பர்மாவிலே முஸ்லிம்கள் எரிக்கப்படுகிறார்கள், சிரியாவிலே முஸ்லிம்கள் 2-3 வருடங்களாக கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த பஷார் அசலை அழிப்பது அல்லாஹ்வுக்கு பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா? குர்ஆனிலே அவன் கேட்கிறானே, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானைப்படையுடைய இரட்சகன் என்ன செய்தான் என்பதை நீ பார்க்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல், அவர்களுடைய சதியை அல்லாஹ் தஆலா முறியடிக்கவில்லையா? எப்படி அழித்தான்? அர்சல அலைஹிம் தைரன் அபாபீல், ஒரு பறவை கூட்டம்
தர்மீகின் எஜார்த்தின் செஞ்சு சின்ன சின்ன சூடைக்கப்பட்ட கற்களால் இருக்கின்றன. எப்படி மாறினான் ஆபிரகாமுடைய படையும்? காஸ்மின் சப்பி துப்பப்பட்ட வைக்கோல் போட்டு கிடந்தார்கள். பறவை வீசி சப்பி துப்பப்பட்ட வைக்கோல் பார்க்கிறோம். ஜப்பான்ல என்ன நடக்குது? உயர் தொழில்நுட்பம் சுனாமி வந்து எல்லாவற்றையும் அழித்துவிட்டு போகிறது. எதிர்பார்க்காத இடங்கள் எல்லாம் பெரும் மழையை பெய்யுகிறார். அப்படியே அந்த ஏரியாவை கழுவி கொண்டு செல்கிறது. ஒரு கட்டிடம் கிடையாது, ஒரு வீடு கிடையாது, ஒரு வாகனம் கிடையாது. அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய வல்லமை ஒருவன் புரிந்து கொண்டால் அல்லாஹ் குன் என்றால் என்ன நடக்கும்? குன் என்றால் நடக்கும். இதில் ஒரு மூமினுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அல்லாஹ் குன் என்றால் நிச்சயமாக நடக்கும். ஆனால் அவனுடைய ஹிக்மத்தினால் குன் என்று சொல்லாமல் இருக்கிறான். அவன் நினைத்ததை செய்யக்கூடியவன். நீங்கள் செய்வதை பற்றி அவன் கேள்வி கேட்பான், ஆனால் அவன் செய்வதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்க முடியாது என்று குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்த்த இந்த 41 45 வரை உள்ள இந்த 5 வசனங்களும் அல்லாஹுடைய படைப்புகள் அத்தனையும் அல்லாஹுவை தூய்மைப்படுத்துவதை நமக்கு உணர்த்தி, மனிதர்கள் அல்லாஹுவை எந்த அளவு தூய்மைப்படுத்த வேண்டும், அதிலும் குறிப்பாக அல்லாஹுவை ரப்பாக ஏற்றவர்கள் அல்லாஹுவை எந்த அளவு தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற செய்தியை நமக்கு உணர்த்தி, அடுத்த 4 வசனங்களிலும் அல்லாஹுடைய வல்லமையை நமக்கு அல்லாஹு தஆலா காண்பித்து, அந்த வல்லமையை நாம் நம்பி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துகிறார். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலிருந்து பெற்ற படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக.